நான் தான் உங்கள் மிஸ்டர் எல்ஸ்கொயர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து நியூ ஹோமுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது, அதனால் அந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஸோ கார்டனிங்கும் செட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதுவும் நான் இன்னொரு நாள் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோட ஸ்டூடியோவை எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் ஒரு பிளாக் அதில் வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறையா திங்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறமா தான் யோசித்தேன், எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டும் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன், கார்ட்போர்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து வீடியோ ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு வச்சுட்டு நான் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கடைசியாக அப்பா வீடியோ செம்ம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன், அப்போ தாங்க வீடியோவே ஆன் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோ மட்டும் என்கிட்ட ரெடி ஆகலை. பட் அதை வந்து நான் ஃபோட்டோவில் காமிச்சாலே உங்களுக்கு இப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நல்லாவே புரியும். ஸோ அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டை வந்து நானே பெயிண்ட் பண்ணேன். அதுவும் இன்னொன்று தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணி பின்னாடி பிரிண்ட் கொடுத்து அடிச்சுக்கலாம் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதையும் நான் யோசிச்சேன், சரி நம்ம ஏன் ஃப்ளக்ஸ் அடிக்கணும், நம்ம சேனலுக்கு நம்மளே வரையலாமே அப்படின்னு நினச்சிட்டு நானே வந்து ஒரு 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணி நானே வரைஞ்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் ட்ரா பண்ணேன் அப்படின்றத. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டுடியோ செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி இந்த ஸ்டுடியோவில் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஸ்டுடியோ மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். லைக் வந்து கார்ட்போர்டு எடுத்தேன் லைட் செட்டப் பண்ணுறதுக்கு, அப்புறம் அலுமினியம் ஃபாயில் மட்டும் நம்ம வாங்கினோம் ஸோ அந்த லைட் பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து குண்டு பல்பு வீட்லேயே இருந்ததுங்க, ஸோ அதை தூக்கி மாட்டியாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா பேனர், ஸோ அந்த வேஸ்ட் பேனர் வந்து கமுத்தி போட்டு அதில் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி அதை வந்து நான் பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டப்புக்கு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தான் ஐ திங்க். ஸோ அதில் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் செம்ம காமெடிங்க. ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின பெயிண்ட் கடைசியாக நான் அப்போ தான் எடுத்தேன் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வீட்லேயே கிடந்தது. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது என் கண்ணுக்கு சிக்னேச்சு. ஸோ அதை அப்படியே சுடு தண்ணியெலாம் ஊற்றி ஊற வச்சிருந்தேன், செம்மையாக பெயிண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்குமே பெயிண்ட்டுக்கு இதை ஏதாவது காஞ்சி போச்சு, அதை வந்து தூக்கி போடணும். ஆனால் அதில் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க, அது புது பெயிண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு ட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் வச்சே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம், ஐ ஹோப் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இனிமேட்டே நம்ம சேனலோட பேக்ரவுண்ட் அதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் லைக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடலாமா வேணாமாங்கிறதுக்கான ஒரு கீயாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட தாட் எதுவாக வேணா இருக்கட்டும், கேவலமாக இருக்கட்டும், திட்டினா கூட பரவாயில்ல, நான் அதை வந்து கரெக்டாக இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் போட மறந்துடாதீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.